அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த ஒரு லிக்யூடுமே யூஸ் பண்ணாமல் விடாப்படியான வெள்ளைக்கரையை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாத்ரூமில் நம்ம என்ன தான் லிக்யூடு யூஸ் பண்ணாலும் சில கரையெல்லாம் போகிறதே இல்லை. முக்கியமாக தண்ணியில் நிறைய உப்பு இருக்கிறதே ஒரு காரணமாக இருக்குது. பக்கெட் வைக்கிற இடத்துக்கு கீழே நாலு கல்லை சுற்றி தான் எனக்கு அடிக்கடி வெள்ளையாகுது. கிச்சனில் இந்த மாதிரி ரெண்டு மூணு கல் வச்சுருந்தேன். ஒன்று இஞ்சி தட்டுறதுக்கும் இன்னொன்று பீலர் நைப் ஷார்ப் பண்ணுறதுக்கும் வச்சுருந்தேன். ஆனால் மோட்டார் அண்ட் பெஸ்டில் வந்ததுக்கப்புறம் இந்த கல்லை யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த கல் வெயிட் கம்மியாக இருந்தனால தேய்க்கும் போதும் எனக்கு கை வலிக்கலை. குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் அந்த கல்லை அவங்க கண்ணில் படாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கணும். மொதல் தடவை ட்ரை பண்ணும்போது ஒரு இன்ச்சுக்கு ஒரு தடவை தேய்ச்சிட்டு கழுவி விட்டு அடுத்த நாள் வரைக்கும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்த நாள் தான் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். அதே மாதிரி தரையில் ரெண்டு கல்லோட ஜாயின் ஈக்குவலாக இருக்கான்னு முதல்ல ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணும்போது கல் அப் அண்ட் டவுனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நல்லா தேய்ச்சி எடுத்த பிறகு கடைசியாக நம்ம எந்த லிக்யூடு யூஸ் பண்ணுவோமோ அந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நல்லா ஒரு தடவை ப்ரஷ் போட்டு தேய்ச்சி விட்டால் இன்னும் நல்ல தரையோட கல் நல்லா பிரைட்டாக புதுசர மாதிரி தெரியுது. கடைசியாக ஒரு தடவை ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊட்டி கழுவி ஊட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு. இதை பார்த்ததும் எனக்கு பம்மி ஸ்டோன் கூட வாங்கணும்னு தோணிடுச்சு. ஏன்னா அது சின்னதாகவும் இருக்கும், கார்னரில் கூட நல்லா க்ளீன் பண்ணும் இல்லையா. சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது ஒரு டால், ஃப்ளவர் இல்லை ஏதாவது ஒரு பிக்சரை சின்ன சார்ட்லேயோ ஏ4 ஷீட்லேயோ வரைஞ்சி அதுக்கு மேலே அந்த பிக்சர் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கிளிட்டரோ இல்லை வேறு எதையாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்கூலில் ஆக்டிவிட்டி தருவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கூட சிந்தாமல் செய்ய நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது ஒரு பாக்ஸில் போட்டு தருவாங்கள்ல அந்த பாக்ஸை தூக்கி போடாமல் ஸ்கூலில் கொடுத்த ஷீட்டை பாக்ஸ்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிறது, கை தவறி அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றது எல்லாமே பாக்ஸ்குள்ளேயே சிந்திடுது. ஒவ்வொரு பாட்டும் முடித்ததும் காஞ்ச பிறகு பாக்ஸோட மேல் மூடியில் வச்சுட்டு சிந்தினதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு மாறி மாறி அந்த பாக்ஸோட மேல் மூடி கீழ் மூடியை யூஸ் பண்ணிக்கிட்டா வேலையை முழுசாக முடித்ததும் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா ஷீட் வைக்கிற அளவுக்கு ஏதாவது பிளாஸ்டிக்கில் கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக எல்லாத்தையுமே முடித்ததும் குழந்தைங்க எந்த பாக்ஸை யூஸ் பண்ணாங்களோ அதே பாக்ஸில் மூடி வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படியே இருக்கும். சின்னதாக ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். 250 ml மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் பச்சரிசி எடுக்கலாம். ஆனால் நான் புழுங்கல் அரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சிருக்கேன். 1/4 மணி நேரம் ஊறினா கூட போதும். அரிசியை ஊற வைக்கும் போதே பருப்பையும் ஊற வச்சுட்டா வேலை ஈஸியாக முடியும். 9 கொட்டை இருக்கிற மாதிரி புளி எடுத்திருக்கேன். இதுவும் அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வைக்கிறேன். 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வரமிளகாய் 16 எடுத்திருக்கேன். 2 சிட்டிகை தான் சீரகம் போடணும், சீரகம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் கோபுரமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். அரிசியை தவிர எல்லாத்தையும் நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஹார்டான அவுட்டர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் தண்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அரிசியை அளக்கணும். மிக்சியில் அரைக்கும்போது தண்டு வந்து நல்ல நார் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். அதே மாதிரி மிக்சியில் சேர்க்கும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி சேர்க்கணும், ரொம்ப பெருசாலாம் கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு ஒரு தோசை தான் ஊற்ற போகிறேன். இந்த தோசை ரோஸ்டாவோ சாஃப்டாவோ வர்றதுக்கு தண்டை தான் முதல்ல கட் பண்ணி அளந்துக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நீர்மோரில் சேர்த்துக்கலாம். எனக்கு கட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் வந்துச்சு, அதனால தான் அதே கப்புலேயும் 2 கப் அரிசி எடுத்தேன். தண்டை அளக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு பச்சரிசியும் புழுங்கல் அரிசி எடுக்கணும். இன்றைக்கி என்கிட்ட பச்சரிசி இல்லை, அதனால் 2 கப் புழுங்கல் அரிசியை எடுத்துக்கிட்டேன். அதுவும் தோசை ஊற்றும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துச்சு. தேங்காவை ஒரு தடவை அரைச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தண்டை சேர்க்குறேன். மிக்சியில் தண்டை சேர்த்ததும் ஒரு தடவை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்காமல் புளியை எல்லாத்தையும் நல்லா கரைச்சி அதில் வர எல்லா தண்ணியும் சேர்த்து மிக்சியில் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கும்போது மெல்ல மெல்ல தான் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி ரன் பண்ணணும். நல்லா அரைச்சதும் இந்த தண்டோட பேஸ்ட்டையும் அரிசியையும் கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இந்த தோசை லைட்டாக இனிப்பாக இருந்தாலே போதுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும்போது மாவு ரவை எப்படி குருணையாக இருக்குமோ அந்த அளவுக்கு குருணையாக இருந்தால் போதும். தண்டை மிக்சியில் அரைச்ச பிறகு க்ளீன் பண்ண டேப் வாட்டரை திறக்கும்போது பிளேடு கிட்ட கையை வச்சு நார் ஏதாவது சிக்கி இருக்கான்றத முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிக்கணும்.
தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டாலும் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, ஊற வச்ச கடலைப்பருப்பில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதையும் சேர்த்து ஒரு 2-3 தடவை கலக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்து ஒரு தடவை போட்டால் தோசையில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ என்ன செய்யலாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை தோசை ஊற்றி பாருங்கள். இந்த தோசை தண்ணியாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து ஊற்றி சென்டரில் கொண்டு வரணும். இந்த தோசைக்கு சைடு டிஷ்ஷாக கர்டு பட்டர் பொடி ஊறுகாய் இல்லை சைடு டிஷ் எதுவுமே இல்லாமலும் சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.